ಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃ ಕುಲಪತೇರ್ವ ಕುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾದ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿ ರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ ಪರಾಂಕುಶ ಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾತ್ ಅಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾಃ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂ ಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋ ಜಯಮುದೀರಯೇತ್ ಸಾಂದ್ರಾನಂದಾವಬೋಧಾತ್ಮಕಮನುಪಮಿದಂ ಕಾಲದೇಶಾಬದಿಭ್ಯಾಂ ನಿರ್ಮುಕ್ತಂ ನಿತ್ಯಮುಕ್ತಂ ನಿಗಮಶತಸಹಸ್ರೇಣ ನಿರ್ಭಾಸ್ಯಮಾನಂ ಅಸ್ಪಷ್ಟಂ ದೃಷ್ಟಮಾತ್ರೇ ಪುನಃ ಊರು ಪುರುಷಾರ್ಥಾತ್ಮಕಂ ಬ್ರಹ್ಮತತ್ವಂ ತತ್ತಾವತ್ ಭಾತಿ ಸಾಕ್ಷಾತ್ ಗುರುಪವನಪುರೇ ಹಂತ ಭಾಗ್ಯಂ ಜನಾನಾಂ ಅಗ್ರೇ ಪಶ್ಯಾಮಿ ತೇಜೋ ನಿಬಿಡತರ ಕಲಾ ಯಾವಳಿ ಲೋಭನೀಯಂ ಪಿಯೂಷ ಪ್ಲಾವಿತೋಹಂ ತದನು ತದುತರೇ ದಿವ್ಯಕೈಶೋರವೇಶಂ ತಾರುಣ್ಯಾರಂಭರಮ್ಯಂ ಪರಮಸುಖರಸಾಸ್ವಾದ ರೋಮಾಂಚಿತಾಂಗೈಃ ಆವೀತಂ ನಾರದಾಧ್ಯೈಃ ವಿಲಸದುಪನಿಷತ್ ಸುಂದರೀ ಮಂಡಲೈಶ್ಚ ಬಾಹುದ್ವಂದ್ವೇನ ರತ್ನೋಜ್ವಲವಲಯ ಭೃತ ಶೋಣಪಾಣಿ ಪ್ರವಾಳೈನೌಪಾತ ವೇಣುನಾಳಿ ಪ್ರಸೃತನಖಮಯೂಕಾಂಗುಳೀಂ ಸಂಗಶಾಖಾಂ ಕೃತ್ವಾ ವಕ್ತ್ರಾರವಿಂದೇ ಸುಮಧುರ ವಿಕಸದ್ ರಾಗಮುದ್ಭಾವ್ಯ ಮಾನೈಃ ಶಬ್ದ ಬ್ರಹ್ಮಾಮೃತೈಃ ತ್ವಂ ಶಿಶಿರಿತ ಭುವನೈಃ ಸಿಂಚಯ ಸಿಂಚಯ ಮೇ ಕರ್ಣವೀಥೀ ಯೋಗೀಂದ್ರಾಣಾಂ ತ್ವದಂಗೇಶ್ವಧಿಕ ಸುಮಧುರಂ ಮುಕ್ತಿಭಾಜಾಮಿ ವಾಸೋ ಭಕ್ತಾನಾಂ ಕಾಮವರ್ಷದ್ಯುತರುಕಿಸಲಯಂ ನಾಥ ತೇ ಪಾದಮೂಲಂ ನಿತ್ಯಂ ಚಿತ್ತಸ್ಥಿತಂ ಮೇ ಪವನಪುರಪತೇ ಕೃಷ್ಣ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧೋ ಕೃಷ್ಣ ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧೋ ಕೃತ್ವಾ ನಿಶೇಷತಾಪಾನ್ ಪ್ರತಿಶತು ಪರಮಾನಂದ ಸಂದೋಹ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರತಿಶತು ಪರಮಾನಂದ
सन्दोहलक्ष्मीयज्ञात्वाते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथक्षमेथः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाभिभूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिहमिह कुरुताम् आयुः आरोग्यसौख्यम् आयुः आरोग्यसौख्यम् ஸ்ரீஅஃபதியான பகவான் பெருமாள் எடுத்த எவ்வளவோ விதமான அவதாரங்கள்ல மத்ஸ்யகூர்ம வராஹ இச்சாமீன விஹார கச்சவ மகாபோத்ரீன் எதிர்ச்சாஹரேஹே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்ஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாகன தசா கல்கின்னிதி பிரத்யகம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பல அவதாரங்கள் எடுத்தார். நமக்கு பிரசித்தமா தெரிஞ்சது தசாவதாரம்னு பேர். அதில் பல பேருக்கு சில சந்தேகங்கள் வரும். தசாவதாரம்னு சொல்கிறா, சில இடத்துல புத்தரை சேர்க்கறா, சில இடத்துல பலராமரை சேர்க்கறா, சில இடத்துல கிருஷ்ணர் தான் மூல அவதாரம், அதுலேருந்து வந்தது தான் இது பத்துங்கிறா, பத்து தான் இருக்கா. ஹயக்ரீவன் ஒரு அவதாரம் எடுத்ததா சொல்கிறாளே, ஹம்சாவதாரம்னு ஒரு அவதாரம் எடுத்ததா சொல்கிறாளே, மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜா மேதினிபதினு கபிலாவதாரம் எடுத்ததா சொல்கிறாளே, கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம்னு கிருஷ்ணத்வைபாயரான வியாசாவதாரம் எடுத்ததா சொல்கிறாளே. இந்த பத்தில் இந்த நாலு வரலையே அப்படின்னா இந்த நாலு அவதாரங்கள் எப்படி? பெருமாள் எடுத்த அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாது. சங்கியா அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கை, நம்பர். அசங்கியா அப்படின்னா எண்ணிர் அடங்காதவை, எண்ணவே முடியாது. அதனால் அவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருக்கார். ஆனால் லோகத்தில் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டா பண்ண முடியாதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துருங்கிறதுக்காக பெரியவாள்லாம் என்ன பண்ணான்னா, எவ்வளவோ அவதாரங்கள் பகவான் எடுத்திருந்தாலும் தேர்ந்தெடுத்து ஒரு பத்தை கொடுத்தா. பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் மட்டுமா இருக்கு, அநேகமான நாமங்கள் இருக்கு. பத்து அவதாரங்கள் எடுத்தா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பார்த்தா இதுல மிகச்சிறந்த அவதாரம், பெஸ்ட் அவதாரம் எது அப்படின்னு ஏககண்டியமாய் பிரார்த்தித்து கன்சென்சஸ்னு உண்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஹவுஸ்ல ஒரு பில் பாஸ் ஆகும், இன்னொரு ஹவுஸ்ல பாஸ் ஆகாது. அப்போனா அங்கே நம்பர்ஸ் இல்லை, மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்கிட்ட ஒரே ஒரு எண்ணம் தான், மெஜாரிட்டி எதுன்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரம் தான் ஐக்கக்கண்டியமாய் சிறந்த அவதாரம்னு எல்லாரும் ஒத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு மங்கள ஸ்லோகம் சாதிக்கிறார். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் வைஜயந்தி விபூஷணம். வந்தே விருந்தாவனச்சரம், விருந்தாவனம் விருந்தாவனம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ சொல்லும் போது அது விருந்தாவனம்னு சொல்கிறோம். இந்த மெட்ராஸ்லேருந்து போகிற ட்ரெயினுக்கு கூட பிருந்தாவன எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் பேர். இந்த மைசூர் பிராந்தியத்து பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்கு, அதுக்கும் பிருந்தாவன் கார்டன்ஸ்ன்னு தான் பேர். வடக்குக்கு போனேன்னாலும் பிருந்தாவன் தான் சொல்லுவா. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருந்த பேர் விருந்தாவனம். நன்னா ஏன்னு கேட்டுக்கோங்கோ, வ விருந்தா அப்படின்னா முள், நெருஞ்சி முள் இருக்கு இல்லையா, அதுக்கு விருந்தான்னு பேர். அந்த காடு முழுக்க நெருஞ்சி முள்ளா இருந்துதான். அப்ப பகவான் சொன்னாராம், கவலைப்படாத, இந்த இடத்த நான் புல்லாக்கிடுறேன்னு. அந்த முள்ளு மேல நடந்து 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 முள்ளையெல்லாம் புல்லாக்கினார். அந்த புல்லுக்கு தான் விருந்தா, நெருஞ்சி முள்ளா இருந்ததை புல்லாக்கினார். அதனாலதான் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் சாதிக்கும் போது புல்லை பிறவி தர வேண்டும் கண்ண புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் விருந்தாவனமிதில் ஒரு புல்லாய், புல் நெருஞ்சி முள் விருந்தா. ஆனா பல பேர் இன்னொரு அர்த்தம் சொல்லுவா, சுவாமி அது பிருந்தாவனம், பிருந்தான துளசின்னு அர்த்தம், துளசியின் வனம்பா. கொஞ்சம் இடிக்கும் ஏன்னு பாருங்கோ, துளசி என்பவள் பகவானுடைய பத்னி, பெருமாளுடைய பட்ட மகிஷி துளசி. அதனால்தான் அவள் சொல்றா, நான் எப்பவுமே பெருமாள் மார்பிலேயே இருப்பேன்பா. அப்பேற்பட்ட துளசியால் ஒரு வனம்னா பெருமாள் நடக்கிறாருன்னு வச்சுங்கோ, கொஞ்சம் இடிக்கிறது. பத்னின்னு சொல்றவ மேல எப்படி இடிக்கிறது? துளசி என்பதை கோவிலுக்கு போனா கூட இப்ப கொடுக்குறான்னு வச்சுங்கோ, அது கொடுக்குறவரும் கொஞ்சமா கொடுக்கணும். பல கோவில் என்ன நிறையனா அப்படி கொடுத்துருவா, அது என்ன வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு இதழ் வாங்கிட்டு புருஷர்கள் காதுல வச்சுக்கணும்,
இன்னைக்கும் நீங்க மருத்துவாள் கிட்ட எல்லாம் போனேன் ஆயுர்வேத சாஸ்திரத்தை துளசிங்கிறது அவ்வளவு நல்லதுங்கிறா. காதுல வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு காதுல வச்சுக்கணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, துளசி என்பவள் ஆத்துக்கு வரான்னு வச்சுங்கோ, அதை டீல போட்டு தள 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 தளம் கொதிக்க விடக்கூடாது. துளசி என்பவள் அந்த பாவனையை நம்ம காமிக்கணும். உடனே இல்லையே சுவாமி, நாங்கள் தேய்ச்சிக்கிற சோப்பில் அவன் கலந்து வச்சிருக்கானேன்னா அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் டீலியாவது கொதிக்க விடாமல் இருக்கலாம் இல்லையா. வாயில் போட்டுக்கும் போது கூட ஒரு துளசியை பல்லால் கடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தாய் மாதிரி கொஞ்சம் மெதுவாக மென்னணும், அதை உட்காந்து மாடு மாதிரி கடிச்சு கடிச்சு அப்படி தள்ளக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. இது பண்ணாதான் நல்லவாளா, பண்ணலைன்னா கெட்டவாளா, அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். தெரிஞ்சுட்டோம், தப்பி தவறி தெரிஞ்சுட்டோம், அப்படி நடந்துக்கலாமே, என்ன பண்ணுறது. அதனால் அப்பேற்பட்ட துளசி வந்தே விருந்தாவனச்சரம். சரி சுவாமி, விருந்தானா முள்ளு நெல், விருந்தானா துளசி நெல், விருந்தா எப்படி விருந்தாச்சு. வடக்கில் போஜ்புரி பிரிஜபாஷான்னு ஒரு பாஷா பேசுவா. அதில் என்ன பண்ணுவான்னா, வக்காரத்தெல்லாம் பக்காரமாக மாற்றுவா. ஒன்றுமே இல்லை, அங்கம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அங்கங்கள். அங்கங்களோடு கூடிய ஒருவனுக்கு தான் அங்கன், அப்பேற்பட்டவனுக்கு காமன் அப்படின்னு பேர். காமதேவன் மன்மத லீலையை அப்படின்னா பாட்டெல்லாம் கேட்டுக்கள் பாருங்க. அந்த மன்மதனுக்கு கந்தர்ப்பன் காமன்னு பேர். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிள்ளை குமரன், முருகன் பிறந்தால்தான் அந்த பத்மாசுரனை அழிக்க முடியும், தாரகாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள் ஏவி விட அங்க புஷ்பபானத்தோடு நின்றுட்டு இருக்கான் மன்மதன். அங்கங்களோடு கூடியவன் நமக்கு மாதிரி அவனுக்கும் பார்ட்ஸ் இருக்கு. அப்ப சிவபெருமான் பார்த்துடுறார், நெற்றிக்கண் திறந்துடுறது, எரிச்சுடுறார். அப்ப என்ன ஆயிடுறது, அங்கங்களோடு கூடிய காமன் அனங்கனா மாறிடுறான், அங்கம் இல்லாதவனா மாறிடுறான். அதை எரிச்ச தேசத்துக்கு அங்க தேசம் அப்படின்னு பேர். அங்கம், அங்கத்தை எரிச்சபடியால் அங்க தேசம். அங்கத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் வங்கம் வங்கம்னு ஆக்கினான். பிற்காலத்துல வந்தவா வங்கத்தை பங்கப்படுத்தினா, அதனால அது அங்கம் வங்கமாய் பங்கமாய் பெங்கால் அப்படின்னு பேருக்கு. அந்த ஊர்ல நீங்க போனேன்னா எல்லா வக்காரமும் பக்காரமா இருக்கும். சக்கரவர்த்தின்னு சொல்ல மாட்டா, சக்கரபூர்த்தி அப்படின்பா. வித்யான்னு சொல்ல மாட்டா, வித்யா அப்படின்னு தான் சொல்லுவா. விருந்தாவனம்னு சொல்ல மாட்டா, விருந்தாவனம் தான் சொல்லுவா. வந்தே விருந்தாவன சரம், விருந்தாவனத்தின் மீது நடந்தவனே. வல்லவி ஜனவல்லபம், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனோரதமானவனே. ஜெயந்தி, எப்பவுமே கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்ப நான் கிருஷ்ணர்னு சொன்னா நீங்க மனசுல ஒரு மாதிரி நினைச்சு பார்ப்பே, ஒரு திருட்டு கண்களோட ஒரு குழந்தை வெண்ண திருடுறாப்புல தவழ்ந்து வரா மாதிரியோ நிக்கிறா மாதிரியோ அப்படிதான் நீங்க கிருஷ்ணர் நினைக்க முடியும். ரொம்ப வயசான கிருஷ்ணர் நீங்க எதிரே பார்க்க முடியாது. ஒரு 95 வயசுல கிருஷ்ணர் இப்படி தள்ளாட அது கிருஷ்ணர் ஞாபகத்துக்கே வரமாட்டார். கிருஷ்ணர்னா சின்ன வயசு கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வர்றார். இப்ப ராமர்னா நீங்க சின்ன ராமரை நினைச்சே பார்க்க முடியாது. அவர் அப்படி வில்லும் கையுமா, யாரையும் படாம, யாரு மேலும் தொடாம, பக்கத்துல சீதா பிராட்டிய பாவம் மாமி கொஞ்சம் தள்ளிதான் நிற்போம். அப்பேற்பட்ட ஆச்சார சீலன் ராமர். கிருஷ்ணரை நினைச்சு பார்த்தா நம்ம கிள்ளலாம், உதைக்கலாம், குட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் கிருஷ்ணர். வல்லவி ஜனவல்லபம். ஜெயந்தி சம்பவந்தாம, அவர் பிறந்த நாள் ஜெயந்தி. ஜெயந்தினாலே பிறந்த நாள்னு அர்த்தம். ஆனால் நம்ம பொதுவாக சொன்னோன்னா என்ன சொல்லுவோம், யார் பிறந்தார்னு சொல்லுவோம், காந்தி பிறந்த ஜெயந்தி, காந்தி ஜெயந்தி அப்படின்னு ஒருத்தருக்கா சொல்லிட்டு வரோம் இல்லையா. வெறும்னா யாராவது எங்க காலத்துல ஜெயந்தி கொண்டாடினோம்னா சாஸ்திரப்படி அது கிருஷ்ண ஜெயந்தின்னு அர்த்தம். கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி கிருஷ்ணன்னு ஒரு வார்த்தையை போடணும்னு அவசியம் கிடையாது. அவர் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் அந்த நாளுக்கே ஜெயந்தின்னு வந்தது. ஜெயந்தி சம்பவன் தாம. வைஜெயந்தி விபூஷணம், அவர் ஒரு மாலை எப்ப பார்த்தாலும் தரிச்சுட்டு இருப்பார். வைஜெயந்தின் பல 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 மின்னும் அப்பேற்பட்ட மாலை. அப்பேற்பட்ட மாலையோடு கூடியவனின் பெருமையை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, பரீட்சித் சக்கரவர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். 1000 பரீட்சத்து ஞாபகம் இருக்கும். யாருன்னா, பஞ்ச பாண்டவாள்ல ஒருவன் அர்ஜுனன் இருந்தான். அர்ஜுனனுக்கும் அவனுக்கு பல பத்னிகள். அவன் என்ன பண்ணிட்டான், போற இடத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருந்தான். அதுல ஒரு கல்யாணம் என்னன்னா, தன் சொந்த அத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அத மாமா பொண்ணு. மாமா யாருன்னா வசுதேவர். அதாவது அர்ஜுனனுக்கு அம்மா குந்தி, குந்தியுடைய அண்ணா வசுதேவர். அதனால அர்ஜுனனுக்கு மாமா, மாமா பொண்ணு முறப்பொண்ணு. அதனால சுபத்ரா அப்படின்னு சொல்றவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவா ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளைக்கு தான் அபிமன்யு அப்படின்னு பேர். அபிமன்யுக்கு தான் நல்ல கிருஷ்ணர்கிட்டயே விட்டுட்டான். ஏன்னா நாங்கள்லாம் காட்டுக்கு போறோம், எங்களுக்கு பனிஷ்மெண்ட், என் குழந்தை போர்டிங் ஸ்கூல்ல போடாம நான் வந்து குழந்தைய அங்க விட்டுடுறேன்னு கிருஷ்ணர்கிட்ட விட்டுட்டார். கிருஷ்ணர் தான் மாமா. அதனால சதார்த்தத்துல மாமா. மாமாக்கே பல அர்த்தங்கள் இருக்கும்போது ஒழுங்கான அர்த்தத்துல மாமாவா இருந்து எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாரு. எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, ஏதாவது ஒரு ஊருக்கு போனா தப்பு கண்டுபிடிக்கிறதே 4 பேர் வருவா. என்ன சுவாமி சொன்னேன்,
அதனால மாமாவாய் ஆச்சாரியனா இருந்து கத்துக் கொடுத்தார். ஆகட்டும், இந்த அபிமன்யுக்கு நல்ல உரிய வயசு. அந்த காலத்துலதான் 12 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டோ 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தா பாண்டவாள்லாம். யாருக்கும் இவா யாருன்னு தெரியக்கூடாது. அப்போ விராட தேசத்துல ஒரு ராஜா, அந்த ராஜாவின் பெண் உத்தரான்னு பேரு, அவளுக்கு நாட்டியசாஸ்திரம் கத்துக் கொடுக்கக்கூடிய டான்ஸ் டீச்சரா போனா அர்ஜுனன். அந்த ஒரு வருஷம் ஊர்வசி சாபத்தால அவனுக்கு பிருஹன்னளா அப்படின்னு பேர், அதாவது ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அலா அலியானவன், அதனால அப்படி கத்துக் கொடுத்துட்டு இருந்தான். இது 1 வருஷம் ஆயிடுத்து. ஆன கையோட அவனுக்கு ஸ்வரூபம் கிடைச்சிருது, முன்னாடி இருந்த ஆண் ஸ்வரூபம் அந்த அர்ஜுன ஸ்வரூபம் கிடைச்சிருது. அப்போ அந்த ராஜா சொல்றார், நீ அர்ஜுனன்னு எனக்கு தெரியல, என் பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுத்த, அதனால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன், ராஜாவா ஆஃபர் பண்றேன். அப்போ அர்ஜுனனுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் அவனும் வச்சுட்டு இருக்கான், எனக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் இப்போ வருங்க, ஏதோ நம்பிக்கையில குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சா டீச்சரே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படி, அதனால சொன்னா நான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் அபிமன்யூன் பேர், கிட்டத்தட்ட ஒரே வயசு தான், ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாம், அது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை, மேட்ச் ஆல என்ன பண்றது, அதனால உமக்கு ஒத்து போயிடுது எனக்கு ஒத்து போயிடுது, லெட் திஸ் பி அன் அக்ரிமெண்ட், அதனால பண்ணிக்கலாம்னு அந்த உத்தராவை தம் பிள்ளை அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அபிமன்யுவின் குழந்தை உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கு. அப்பதான் இவாள்லாம் மகாபாரத யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் சக்கரவியூகத்தின் தினத்தன்று அபிமன்யு உயிரை இழந்து விடுகின்றான். ஆச்சா, அன்னைக்கு ஒரு நாள், இது ஒரு பக்கம் வச்சுக்கோ, மகாபாரதத்துக்குள்ள போயிட்டே சொல்றவருக்கும் கஷ்டம் கேட்கறவாளுக்கும் கஷ்டம், எவ்வளவு பேர் வருது பாருங்க இதுல, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்ப்போம், பீஷ்மரை சிகண்டியை நிறுத்தி அர்ஜுனனானவன் பீஷ்மரை தாக்கி சரதல்பம் அம்பு படுக்கையில படுக்க வச்சுட்டார். அடுத்தது தளபதி, இப்போ ஒரு கமாண்டர் இன் சீஃப் போயிட்டார்னு வச்சுங்க, அடுத்த கமாண்டர் இன் சீஃப் மரணம் இல்லையா, சீனியாரிட்டி படி பார்த்தா இன்டர்நெட்ல அந்த எக்ஸல் ஷீட் எல்லாம் போட்டு பார்த்தா துரோணர் தான் அடுத்தது இருக்க. துரோணர் வந்துட்டார், துரோணர் வந்து யுத்தம் பண்றார் பண்றார் பண்ணிட்டே இருக்கார். கிருஷ்ணர் பார்த்தார், இந்த மாதிரி பண்ணா எப்போ ஓயருது, அதனால இது ஓயரா மாதிரி தெரியல. ஏன்னா துரோணருக்கு ஒரு வரம், டயர்டே ஆக மாட்டார், டயர்டாலேனா எப்படி யுத்தத்தை முடிக்கிறது. ஆனா அவருக்கு ஒரு வீக்னஸ், கிருஷ்ணர் அந்த காலத்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மேக்கர், அவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார். என்னன்னா அவருக்கு வீக்னஸ் எதுன்னா அவர் பிள்ளை அஸ்வத்தாமா. கிருஷ்ணர் பார்த்தார், இப்போ அஸ்வத்தாமாக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா இவர் டயர்ட் ஆயிடுவார். என்ன பண்ணார், அந்த போர்க்களத்திலேயே ரெண்டு பேருக்கு தான் அஸ்வத்தாமான்னு பேர், ஒன்னு துரோணர் பிள்ளை, இன்னொன்னு ஒரு யானை. பீமனை கேட்டார், பீமா கதை எடுத்த அந்த யானை அடி. பீமன் பொதுவா கேள்வி எல்லாம் கேட்க மாட்டா, ஏன் எதற்காக, அடிச்சுட்டான், யானை கீழே விழுந்துருச்சு. இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணார், நேர மூத்தவனான தர்மராஜா யுதிஷ்டனை பார்த்து கேட்கிற, என்னாச்சுன்னார், அஸ்வத்தாமாங்கிற யானை கீழே விழுந்துருத்து, இறந்து விட்டது, அஸ்வத்தாமா என்கின்ற யானை இறந்து விட்டது. இதுதானே தமிழ்ல சொல்லுவோம். வடமொழி சம்ஸ்கிருதத்துல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, நீங்க ஒரு சென்டென்ஸ் ஒரு வரியை சொல்லும் போது வார்த்தைகளை எப்படி சொன்னாலும் அர்த்தம் வரும். இப்போ எடுத்துக்கோங்க, யானை விட்டது இறந்து அஸ்வத்தாமா, அர்த்தம் வரல, அஸ்வத்தாமா என்கின்ற யானை இறந்து விட்டதுன்னு சொன்னாதானே அர்த்தம் வருது. இப்ப சம்ஸ்கிருதத்துல அப்படி இல்லை, நிஷதேஷு நளஹா நாம ராஜா ஆசீத், ஆசீத் நிஷதேஷு நளஹா நாம ராஜா, நாம ராஜா நளஹா நிஷதேஷு ஆசீத், எப்படி வார்த்தையை போட்டாலும் ஒரே அர்த்தம் தான். அதனால கிருஷ்ணர் என்ன சொன்னார், அஸ்வத்தாமா என்கின்ற யானை இறந்து விட்டு சொல்லாத, அஸ்வத்தாமா இறந்து விட்டான் யானை சொல்லுனர் தர்மராஜா பார்த்தார், அவ்வளவுதானே சொல்லிடுறேன், அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமா இறந்து விட்டான், இவர் கத்தியது துரோணர் காதல போய் விழுந்துருத்து, யானை குஞ்சரஹா. அப்போ கிருஷ்ணர் சங்க ஊதிப்பட்டார், புரியுறதா உங்களுக்கு, இந்த யானைங்கிற வார்த்தை மட்டும் துரோணர் காதல விழல. அப்போ துரோணர் ரொம்ப டயர்டாய் போர்க்களத்தில் வர, திரௌபதிக்கு ஒரு அண்ணா திருஷ்டத்யும்னன் இருந்தான், அவன் நேர போய் வாளால் அறுத்து விட்டான் துரோணரின் தலையை. ஆச்சா, இத பார்த்துட்டான் அஸ்வத்தாமா, யாரோ ஒரு வீடியோ எடுத்து அவனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டான் பிடியா அப்படின்னு, அவ்வளவுதான், அவனுக்கு ஒரே வருத்தம், என் தந்தையாரை இறக்க செய்தவனை நான் தாக்குவேன், எப்படி தாக்குறது, அர்ஜுனனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவன் பெரிய ஆள் அந்த காலத்துல, அவனை தான் அவனுடைய போட்டோவை தான் எல்லாரும் கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள்லாம் ரூம்ல மாட்டிட்டு அவனையே பூஜை பண்ணிட்டு இருப்பான், அவன் கல்யாணம் பண்ணிப்பானா பண்ணிப்பானா, அப்படிலாம் ஒரு ஹீரோ மாதிரி இருந்திருக்கான் அர்ஜுனன், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு நாள் யுத்தம் முடிகிற சமயத்துல என்ன பண்ணா, அஸ்வத்தாமா நேர அவ தங்கக்கூடிய டென்ட்டுக்கு போனான். எப்பவுமே இந்த சண்டை போடுற வாழ்க்கை ஒரு கேம்ப்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, கேம்புக்கு போனான், அங்க அந்த சைனிகர்கள்லாம் பேசிட்டு இருந்தா, 5 பேர் தூங்கிட்டு இருக்கா, 5 பேர் தூங்கிட்டு இருக்கா, இவன் உடனே 5 பேர்னா 5 பாண்டவாள் நினைச்சு 5 அம்ப விட்டு தூங்கும் போது விடுறான்,
அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் போயிடுறான். பஞ்ச பாண்டவாள் அவுட் அப்படின்னு உடனே கிருப்பருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறான், ஃபைவ் அவுட். என்ன இப்போ என்ன சொல்கிறான், தூக்கிட்டோம் அஞ்சு பேர், தூக்கிட்டோம் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை, தூக்கியாச்சு அஞ்சு பேரை தூக்கியாச்சு. அடுத்த நாள் காலத்தில் பேப்பரில் வருது, த ஃபைவ் சில்ட்ரன் ஆஃப் ஃபைவ் பாண்டவாஸ் ஆர் டெட். பாண்டவாளை நினைச்சு விட்டான், அது திரௌபதிக்கும் பஞ்ச பாண்டவாளுக்கும் பிறந்த ஒரு ஒரு பிள்ளை. அது சொன்ன உடனே அஸ்வத்தாமா யோசிச்சான், சரி இப்படி போகலாம், அவ பிள்ளைகளை கொன்னாச்சா, இப்போ எந்த பிள்ளையும் உயிரோட இல்லை, ஒரே ஒரு பேரை மட்டும் சான்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த அபிமன்யுவின் பத்னி உத்தராகர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, அதை கொண்டு விடலாமே. அதனால என்ன பண்ணிட்டான், ஒரு ஐசீகம், அந்த காலத்தை புல்லை எடுத்து ஒரு மந்திரம் ஜபிச்சா அது அஸ்திரமாயிடும், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆமாம் அடித்தான், இது அடிக்க போறாங்கிறது தெரிஞ்சு போயிடுது பஞ்ச பாண்டவாளுக்கு. அப்போ மூத்தவளாக இருக்கக்கூடிய குந்தி, குந்திக்கு மனாட்டு பெண்களாக இருக்கக்கூடிய திரௌபதி, அவளுக்கு சகலத்ரி, சகலத்ரினா கூட இருக்கக்கூடிய ஒய்ஃப், அவளுக்கு தான் சகலத்ரின்னு பேர் தமிழில், சகலத்ரி. அந்த சகலத்ரியாக இருக்கக்கூடிய சுபத்ரா குந்தி, அவளுடைய மனாட்டு பெண்களாக இருக்கக்கூடிய சுபத்ரா திரௌபதி, அவளுக்கு மாட்டு பொண்ணா இருக்கக்கூடிய உத்தரா, நாலு பேருக்கு தெரிஞ்சுடுறது இந்த குழந்தை எதுவோ ஆக போறதுன்னு. அப்ப கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி பண்றா, கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பரமாத்மா சனாதனஹா, இந்த சிசுவை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை ரட்சிக்க மாட்டாயா, ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விகா சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு கர்ப்பகாலத்தில் ரட்சிப்பவன் காப்பவன் அருள்பவன் நீனு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. ஆழ்வார் சாதிக்கும் போது கருவரங்கத்து உட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன்மேயான் திசைன்னு சாதிச்சிருக்கரே, அப்பேற்பட்ட குழந்தையை ரட்சிக்க மாட்டாயான்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு சிறு ரூபம் தரித்து கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தையை ரட்சிச்சதா சரித்திரம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இன்னொரு பக்கம் போனோம். இது எப்படின்னா, கதைக்குள்ள கதைக்குள்ள கதை, இப்படி போயிட்டு போயிட்டு ஜாகிரதையாக வெளில வந்துடும், கவலைப்படாதீங்க. காலடியில் பிறந்தவர் உயர்ந்தவரான ஆதிசங்கர பகவத் பாதாள், அவருடைய தாயாருக்கு ஆரியாம்பாள் அப்படின்னு பேர். ஸ்ரீபெரும்புதூர் தமிழகத்தில் சென்னப்பட்டினத்து பக்கத்தில் தோன்றிய வள்ளல் ஜெகதாச்சாரியராயிருந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர், ராமானுஜருடைய அம்மாவுக்கு பிராட்டி காந்திமதி பேருங்கிறார். காந்திமதி தாங்கினாள் ராமானுஜரை தன் கர்ப்பத்தில், ஆரியாம்பாள் தாங்கினாள் ஆதிசங்கர பகவத் பாதரை தன் கர்ப்பத்தில். ஆனா அவ ரெண்டு பேர்ல ஒத்தருக்கு கூட உத்தரா அப்படின்னு பேர் கிடையாது. உத்தரானா ரொம்ப உயர்ந்தவள்னு அர்த்தம், ரெண்டு பேருமே உயர்ந்தவாள் தானே, பேர் ஒன்னா உத்தரா இல்லை. பகவான் சர்வலோகேஸ்வரன் ஸ்ரீயப்பதி நாராயணனை தன் கர்ப்பத்தில் தாங்கினாள் தேவகி கிருஷ்ணாவதாரத்துல, சக்கரவர்த்தி திருமகனான ராமனை தாங்கினாள் தன் கர்ப்பத்தில் கௌசல்யா, த்ரேதா யுகத்துல பெருமாளை கௌசல்யா தாங்கினா, துவாபர யுகத்துல பகவான தேவகி தாங்கினா. பகவானை தாங்கினவர் ரெண்டு பேருக்கும் உத்தரான பேர் இல்லை. பாகவதோத்தமளான ஆதிசங்கரையும் ராமானுஜரையும் தாங்கின அம்மாக்களுக்கும் உத்தரான பேர் இல்லை. ஆனா இந்த குழந்தையின் தாயாருக்கு மட்டும் உத்தரான பேர், ஏன்னு கேட்டார். அந்த குழந்தையை ரட்சிப்பதற்காக பகவான் கர்ப்பத்துக்குள்ள போனார் இல்லையா, இப்ப கர்ப்பத்துக்குள்ள யார் இருக்கா, பெருமாள் கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் காத்து வந்த பாகவதோத்தமனான பரீட்சித்தம் இருக்கான். பகவானையும் தாங்கியபடியால் பாகவதோத்தமனையும் தாங்கியபடியால் இவ ஒத்திக்கு தான் உத்தரான பேர் சாஸ்திரத்துல. அந்த உத்தராவின் கர்ப்பத்துல பெருமாள் காப்பாத்துறார், குழந்தை பிறந்துடுச்சு. இந்த குழந்தை அழவே இல்லை, என்னவோ ப்ராப்ளம் அப்படின்னு எல்லா பிசிஷியனும் வந்து பாக்குறான். அப்போ பார்த்தா அது கறிக்கட்ட மாதிரி இருக்கு, கோல் பீஸ் ஒரு லாக் ஆஃப் வுட் அந்த மாதிரி விழுந்திருக்கு குழந்தை. உட அசைவில்லை, மூச்சு இல்லை, பேச்சு இல்லை. அப்போ உத்தரா ஓன்னு அழறா, ஐயோ இவ்வளவுலாம் பகவானை வேண்டி குழந்தைக்குள்ள பகவான் சென்று இப்படிலாம் காத்தாலே முடியலையே. அப்போ ஒரு அஷரீரி வாக்கியம் சொல்லிட்டு, அஷரீரி ஷரீரம் அப்படின்னா உடம்பு, தேகம் அப்படின்னா உடம்பு, இதெல்லாம் நீங்க எழுதிட்டேன்னா இவ்வளவு ஈஸியா இருக்கும். தேகம்னா உடம்பு, ஷரீரம்னா உடம்பு. என்ன சுவாமி வித்தியாசம்னா, சீரியதே இது ஷரீரம், எது குறைஞ்சுண்டே வருதோ அது ஷரீரம், எது பெருத்துண்டே போறதோ அது தேகம், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஒருத்தரை பாக்குறோன்னு வச்சுங்க, பொதுவா பாக்குறவாள்னா பெருத்துன்னு தான் போறா, சுவாமி உங்க தேகம் இப்படி இருக்கேன்னு கேட்கணும். ஷரீரத்தை உடையவனுக்கு ஷரீரி அப்படின்னு பேர். ஷரீரம் தெரியாமல் குரல் மட்டும் கேட்கறதுன்னு வச்சுங்க, யாராவது இருக்கேளா யாரு அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க, அப்ப குரல் கேட்கறது உடம்பு தெரியல, அப்ப அதுக்கு அஷரீரின்னு பேர்.
தமிழ்ல நம்ம அ சரீரிங்கிறோம், தப்பு, அது அ ஷரீரி. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய ஷ தமிழ்ல இல்ல, தமிழ்ல இருக்கக்கூடிய ழ சம்ஸ்கிருதத்துல இல்ல. அஷரீரி, அப்போ ஒரு அஷரீரி வாக் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டுன்னா, இந்த குழந்தை கறிக்கட்டையை போல் பிறந்திருக்க கூடிய இந்த குழந்தை உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் ஓர் வழி கேளும் தாயே, எவன் ஒருவன் வாழ்க்கையில் பொய் சொல்லாதவனோ, எவன் ஒருவன் வாழ்க்கையில் நைஷ்டிக பிரம்மச்சாரியோ, பிரம்மச்சாரி நைஷ்டிகன் சொல்லல அந்த இடத்த, பிரம்மச்சாரியோ, அவன் தொட்டால் இந்த குழந்தை பிழைக்கும். அங்க பல ரிஷிகள்லாம் இருக்கா, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், வியாசர். இப்ப அந்த குழந்தைய கொடுக்கலாம் இல்லையா, இப்ப அவளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் பாருங்க. இந்த குழந்தைய அவ மடியில கொடுத்துட்டா அந்த குழந்தை பிழைக்கலன்னு வச்சுங்க, அவ பொய் சொன்னதா அர்த்தம் வந்துடும். அதனால ஒருத்தர் சார் இன்னைக்கு வந்து வேற விதமான விரதம் சார், குழந்தைய தொடக்கூடாதுன்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கேன், இப்படிலாம் அப்படி ஒருத்தரா எஸ்கேப் ஆயிட்டா. டைம் எடுத்து சந்தியாவந்தனம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், மாமி வந்து காய்கறி வாங்கி வர சொல்லியிருக்கா, ஆத்துக்கு போலேனா அருந்ததி கோஜுபான் வசிஷ்டர் கிளம்பிவிட்டார், ஒருத்தரா கிளம்பிவிட்டா. சுபத்ரா உத்தராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க மிஞ்சிருக்கக்கூடிய ஒரே உளார் கிருஷ்ணர். இது ரொம்ப கஷ்டம். இப்ப ரெண்டு வரத்தை பாருங்க, இது என்ன ரூலு, பொய் சொல்லியிருக்கப்படாது. இது கிருஷ்ணருக்கு பொருந்துமா? ஆண்டாள் சாதிக்கிறா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை. உலகத்துல பொய் சொல்றதுக்கு பட்டியல் போட்டு மேக்சிமம் யாரு சொல்லியிருக்கான்னா கிருஷ்ணர் அப்படின்னு போட்டுள்ளாமா, ஏலோ பொய்கள் உரைப்பானை. முதல் கண்டிஷன் அவுட். ரெண்டாவது, கிருஷ்ணராத்துல ரேஷன் கார்டு கிடையாது, ரேஷன் புக். என்னன்னா கிருஷ்ணர் பேரை போட்டுட்டு கீழே ருக்மிணி கிருஷ்ணன், சத்யபாமா கிருஷ்ணன், மித்ரவிந்தா கிருஷ்ணன், சத்யா கிருஷ்ணன் அப்படின்னு 16108 நாமாக்கள் ரேஷன் புக்கு, ரேஷன் கிடைக்க. ஆனா அரிசி யாருக்கு கிடைக்கும்னா ருக்மிணி ஒத்திக்கு தான் கிடைக்கும். பிரம்மச்சாரியா இருக்கிற கண்டிஷன் அவுட். ஆனா கிருஷ்ணர் தப்பா எடுத்துப்பாரு, அதனால உத்தரா என்ன பண்ணாச்சு, நீங்களும் பிடிங்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. கொடுத்தாச்சா? இப்ப கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்றதுன்னா கேளுங்கோ, எதிமே பிரம்மச்சரியம் சாத் சத்தியம் சவியாகதம் ஏன ஜீவது பாலகா. நான் சத்தியம் சொன்னது சத்தியமாக இருந்தால், நான் பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமா இருந்தா இந்த குழந்தை பிழைக்கட்டும். தான் பிழைச்சு பகவானுக்கே பரீட்சை வச்சுடுத்து, எக்ஸாமினேஷன். அதனால இந்த குழந்தைக்கு பரீட்சித் அப்படின்னு சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.